வணக்கம்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இப்போ ஒரு சூப்பரான வெண்பொங்கல் பார்க்கலாங்க. பாரா, நம்ம இவ்வளோ சூப்பராக சமைக்கிறோமா அப்படின்ற அளவுக்கு நல்லாயிருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நான் நம்ம ரேசன் அரிசி தாங்க எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன டம்ளர் அளவு நான் எடுத்துக்கிறேன் பச்சரிசி. இப்போ அதே சேம் அளவு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேங்க. இதை நல்லா க்ளீனாக கழுவிட்டேன். கழுவிட்டு ரெண்டு டம்ளர் தண்ணிக்கு நான் 8 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேங்க. அதில் 2 மடங்கு அளவு. இப்போ நம்ம எப்பயுமே அரிசிக்கு சாதத்துக்கு 2 மடங்கு அளவு வைப்போம் இல்லைங்களா, நாம் 4 மடங்கு அளவு வச்சு நான் இப்போது 7 to 8 விசில் வச்சு எடுத்துருக்கேங்க. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த அளவுக்கு இருந்தால் நம்ம தாளித்து கொட்டி அந்த 10 நிமிஷம் கால் மணி நேரம் கழித்து சாப்பிடும்போது நமக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இது மதியமே ஆனாலுமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி கெட்டியாகிடும் பார்த்தீங்களா, அப்படியே ஒரு மாதிரி பிடிச்ச மாதிரி. அந்த மாதிரி கண்டிப்பாக ஆகாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். நீங்கள் மதியமோ ஈவினிங்கோ சாப்பிட்டிங்கனாலும் சாஃப்டாக இருக்கும். இப்போது இந்த டைமில் நான் நெய் ஊற்றிக்கிறேங்க. நெய் சேர்த்துட்டு நல்லா அது உருகின வாட்டி நான் சீரகம், மிளகு, முந்திரி குட்டி குட்டியாக பொடுசாக கட் பண்ண இஞ்சிங்க. எவ்வளோ குட்டியாக இப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் திருகி கூட இஞ்சி போட்டுக்கலாம். நான் இப்போ என்ன, நெய் காஞ்சதும் நல்லா காஞ்ச வாட்டி நான் சிம்மில் வச்சுட்டு தான் நான் இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். அப்புறம் 4 பச்சை மிளகா கருவேப்பிலைங்க, பச்சையாக நல்லா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நான் பெருங்காயத்தூள் இல்லைங்க, அதனால் நான் சேர்த்துக்கல. நீங்கள் வேணும்னா ஆப்ஷன் நீங்கள் போட்டுக்கலாம், சரிங்களா. இப்போது சிம்மில் வச்சுட்டு வருங்க. அந்த முந்திரி, அந்த மிளகு, சீரகம் எல்லாம் கரெக்டாக மதமாக பொரிஞ்ச வாட்டி நீங்கள் அதில் கலந்துக்கோங்க. கலந்துக்கின வாட்டி நாம் அதுக்கு மட்டும் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாங்க. நான் இதில் பால் கூட சேர்த்திப்பேன், இன்றைக்கி நான் சேர்த்திக்கல, அது ஆப்ஷன் தான். ரொம்ப நல்லாயிருக்கும், நீங்கள் பால் சேர்த்துன அந்த ஸ்மெல் கூட வராது, ஆனால் சூப்பராக இருக்கும், சாஃப்டாக இருக்குங்க அந்த பால் சேர்த்துனா. இந்த டைமில் கொத்தமல்லி தழை சேர்த்தி நல்லா கலரிக்கோங்க. ரொம்ப அருமையான வெண்பொங்கல் ரெடிங்க. வீடே சூப்பராக வாசனையாக இருக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திக்கோங்க. ரொம்ப நன்றிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க.